தாண்ட தண்டரஸ்மிதி மாகரஹ ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிரசீத பகவான் முனே. ஓம் ஆம் ஹ்ரீம் கிரஹாதிராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா. சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம், கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே. ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. மனுஷனே போயிட்டான், இது வெறும் கட்ட நாக்காளியில் என்னமா இருக்கு? அது சரி, உங்க வீட்டுல ஆம்பளைங்க இருக்கணுமே, அவங்கள கூப்பிடுங்க, நான் பேசுறேன். என்ன, யாரையும் காணோம்? வீட்டுல ஆம்பளைங்களே இல்லையா? அஜய் எங்கம்மா? இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க, வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கா? டேய், அவங்கிட்ட உனக்கு என்னடா வேலை? உன் பையன் கிட்ட எனக்கு என்ன வேலை இருக்கு சாரதாம்மா? உன் புள்ள பெரிய புத்திசாலி,
என்னை எதிர்க்க முடியாம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நடு ராத்திரியில ஊரை விட்டே ஓடி போயிட்டான். நொண்டி குதிரைய நம்பி பந்தயம் கட்டி இருக்க, அதுல தோத்து போனா தப்பு குதிரையது இல்லம்மா, உன்னோடதுதான். நீ அவனை நம்புன, இப்ப என்னாச்சு? உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். அவனை நம்பினதை விட 1% என்ன நம்பி இருந்தா நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. உன்னோட பொண்ணோட பைத்தியத்தை தெளிய வைக்கிறேன். உங்க குழந்தனாருக்கு கையையும் காலையும் வர வைக்கிறேன். ஆனா என்ன விஷயம்னா, நாகராஜ் எதையும் சும்மா செய்ய மாட்டான். பணம் பணம் கொடுக்கணும். அதுவும் சாதாரணமா இல்ல, என் காலை கழுவி தாம்பாளத்தட்டுல வச்சு கொடுக்கணும். நீ சரின்னா இந்த நிமிஷமே செய்ய தயாரா இருக்கேன். டேய், உன் தயவு எனக்கு தேவையே இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளிய போடா, வெளிய. சரி, அப்புறம் உங்க விருப்பம். வேணான்னாலும் துரத்திக்கிட்டு போயிட்டு உதவி செய்யறதுக்கு நான் ஒண்ணு நரசிம்ம இல்ல. நாகராஜ், ஆமா, நகர முடியாம படுத்து கிடக்குறானே அவன், எங்க அவனையும் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க இருக்கியா? ராம இருக்கிற வரைக்கும் தான் லக்ஷ்மணனுக்கு அவன் அண்ணன். உனக்கு முன்னாடியே ராமன் போய் சேர்ந்துட்டான்டா. இந்த ராவணேஸ்வரன் உயிரோட இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில லக்ஷ்மண என்ன பண்ணணும்? வாய கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்கணும். நீ என்ன சொன்ன? நரசிம்மனுக்கு அப்புறம் ஊருக்கு துணை நாகராஜா அப்படின்னு கேட்டியாமே. ஆமாடா, நாகராஜ் தான் இந்த ஊருக்கு துணை கடவுள். இந்த நாகராஜ் தான்டா. வேற என்னடா சொன்ன? நியாயம் ஜெயிக்குமா? நீ சொன்னது உண்மைதான்டா. இந்த ஊருக்கு கடவுள் நான் தானே. நான் சொல்றது தான் வேதம், நான் செய்யறது தான் நியாயம். நீ ஜெயிச்சதா நினைச்சிட்டு இருக்கடா, அது வெற்றி இல்ல. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்துக்கு ஒரு நாள் நிச்சயம் தண்டனை அனுபவிச்சே தீர்வேன். அனுபவிக்கிறது நீயா இல்ல நானா? காலும் கையும் செத்து போயிருந்தாலும் உனக்கு மட்டும் இன்னும் உடம்புல திமிரு குறையவே இல்லடா. இங்க பார், எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன் வாய திறக்க முடியாத அளவுக்கு என்னால பண்ண முடியும். இருந்தாலும் விட்டுறேன். ஏன்னு தெரியுமா? ஒருவேளை அந்த அஜய் இங்க திரும்பி வந்தான்னு வச்சுக்க, அவங்கிட்ட நடந்தத சொல்லி அவனை எச்சரிக்க ஒருத்த வேணும் இல்ல? சாரதாம்மா, நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. அஜய் பண்ற பூஜையால உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. அஜய் பண்ற பூஜையால உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போயிட்டு வர்றேன். இங்க பாரு, நீ என்னை இங்க வர சொன்னாதான் நான் வருவேன். சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல? எல்லாரும் அங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க.
உங்க வீட்டுக்கு திரும்பி போவாஜே. எதுக்காக இப்ப இவ்வளவு கோபப்படுற? சாரி ஸ்னேகா, என் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் உன் மேல திணிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே அஜய், நோ ப்ராப்ளம். இப்ப சொல்லு, நீ என்ன செய்யலாம்னு இருக்க? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸ்னேகா. என்ன திடீர்னு இப்படி புதுசா சொல்ற? நாம இத முன்னாடியே முடிவு செஞ்சிருந்தோம்ல, காதலுக்கு அப்புறம் கல்யாணம் தானே? அந்த கல்யாணத்தை நாம இப்பவே செஞ்சுக்கலாம். உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஸ்னேகா, இவ்வளவு நாள் அவங்களை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ண, ஆனா என்னால முடியல. எங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறது இல்ல, அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்காக நீ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் கூட இருக்க போறியா? அஜய், எனக்கு தேவைப்படுறது ஒரு குடும்பம். உன் கை பிடிச்சா ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்பினேன். நம்ம ரெண்டு பேருக்காக உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா என்னோட சேர்ந்து நீ ஒரு அனாதை ஆயிடுவ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அஜய். அவ்வளவு எதுக்கு? நாளைக்கு உங்க அம்மாவையும் உன்னை கூப்பிடலாம், உங்க அக்காவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்கலாம். அதெல்லாம் உன்னால மறக்க முடியுமா? அஜய், உன்னை ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லவா? அன்னைக்கு மதர் கிட்ட நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சம்மதிக்க வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ சொல்லிட்டு போன. ஆனா இன்னைக்கு அவங்க யாரும் எனக்கு தேவை இல்ல, நீ மட்டும்தான் வேணும்னு சொல்ற. நம்ம காதல் உனக்குள்ள சுயநலத்தை வளர்த்துருச்சா இல்ல உங்க மேல இருந்த அன்பு சாகடிச்சிருச்சான்னு எனக்கு எதுவுமே புரியல அஜய். முதல்ல உங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. உங்க வம்சத்தை காப்பாத்தவும் உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்தவும் ஆச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் உன்னை கடைபிடிக்க சொன்னாங்க, அதை நீ செய்யலாம்ல? அவங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேன் சினேகா, என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அஜய், எந்த தாயும் தன்னோட மகன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீ செய், உன் ஃபேமிலியை சந்தோஷமா வச்சுக்கோ. ஸ்னேகா, உனக்கு ப்ராப்ளம் புரிய மாட்டேங்குது. ப்ராப்ளம் உன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல, இது வரைக்கும் உன்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அதனாலதான் உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல. அதனாலதான் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா கஷ்டம் வரும்போது நீ ரொம்ப டென்ஷனா இருக்க அஜய். இந்த மாதிரி நேரத்துல தான் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அதை அப்படியே செய்யணும். அஜய், அவங்க அனுபவம் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரும் இல்லாம அனாத மாதிரி வாழ்றது எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அஜய். அதனாலதான் உன்னை திரும்பி போன்னு சொல்றேன். நானும் உங்க குடும்பத்துல சேரணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா உங்க நீதான் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் நானும் அவங்க வேண்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வர பிரச்சனை எல்லாமே ரொம்ப சிவியரா இருக்கும். இது நாள் வரைக்கும் என் லைஃப்ல நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நாள் விரும்பினது உன்னையும் உன்னோட குடும்பத்தையும். ஆனா ஒருவேளை நம்ம கல்யாணம் குடும்பத்தை பிரிச்சிடுச்சுன்னா நாம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நல்லா இருப்போமா சொல்லு. எல்லாரும் இருந்தும் அனாதையா நீயும், யாரும் இல்லாத அனாதையா நானும். அஜய், நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கிக்கணும். நம்ம அனாதையாவே வளர்ந்துட்டோம்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? நம்ம ரெண்டு பேரை பத்தி மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தியும் யோசிச்சு பாரு. உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே நீ செய். உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே நீ செய்.
பாய். காட்டுவாசிங்களை நான் வர சொன்னேன்னு அம்மா கிட்ட சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஒண்ணு புரியலையா? காட்டுவாசிங்களை கூப்பிட சொல்லி அம்மா கிட்ட சொல்லு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி அம்மா கிட்ட சொல்லு. உனக்கு புரிஞ்சுதா? சரிங்க ஐயா, நான் போய் சொல்றேன். நான் போய் தூங்க போறேன். நான் சொன்னதை மறந்துடாத. சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. எந்த தாயும் தன்னோட மகன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீ செய். உன் ஃபேமிலிய சந்தோஷமா வச்சுக்கோ. உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதே நீ செய். எல்லாமே கனவு மாதிரி இருக்கே. இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விஷயத்துல நமக்கு எந்த சந்தேகமும் இருக்க கூடாது. மறுபடியும் ஒரு வாட்டி அஜய் ஐயா கிட்ட கேட்டுட்டா சரி. துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஸ்னேகாவை மறந்துடணுமா? முடிவை நான் எடுத்துட்டேன். ஆனா யாருக்கு நான் நியாயமா இருக்கேன்னு தான் தெரியல. ஒருவேளை இந்த விஷயம் உண்மையா இருந்தா அவரே போய் அம்மா கிட்ட சொல்லுவாருல்ல. உன்
வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? எங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதில்ல. அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எனக்கு தேவைப்படுறது ஒரு குடும்பம். உன் கை பிடிச்சா ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்பினேன். எந்த தாயும் தன்னோட மகன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீ செய், உன் ஃபேமிலிய சந்தோஷமா வச்சுக்கோ. அம்மாடி சினேகா, நீ இன்னும் தூங்கலையாம்மா? அஜய் கிட்ட ஏன் அந்த மாதிரி பேசின? ஜோதி வந்து சொன்னா, அஜயை ஏன் ஒதுக்கி வைக்கிற? இங்க இருந்து நீ அஜயை அனுப்பி வச்சிட்ட, ஆனா உன் மனசுல இருந்து அவனை தூக்கி எறிய முடியுமா? மதர், அதுக்கு பதில என்ன சாக சொன்னா நான் சந்தோஷமா செத்துருவேன். அவர் என் வாழ்க்கையில அடியெடுத்து வச்சதுல இருந்து என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு.